வணக்கம். நாம் இப்போ காஷ்யூ பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதை வந்து முதல்ல இப்போ காஷ்யூ ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதை ஸ்லைட்டாக முதல்ல வெறும் இல்பச்சட்டியில் ஸ்லைட்டாக ஒரு பரட்டை பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெய்யில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். வந்து வானலியில் வந்து காஷ்யூவை போட்டாச்சு. போட்டு ஸ்லைட்டாக கொஞ்சம் நல்லா கரக்கரன்னு ஆயிக்கிறதுக்காக, ஏன்னா நெய்யும் சீக்கிரம் பிடிக்கும், சீக்கிரம் வந்து பொறிப்பட்டுரும். அதுக்காக கொஞ்சம் சூடு வர வர அப்படின்றோன்னா நல்லதுங்கிறதுக்காக கரெக்டாக இருக்கும். முதல்ல இப்போ அடுப்பில் ஒரு கப் நெய் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் உருகின்னு வரணும். நல்லா உருகி கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் தான் அதில் காஷ்யூ போட முடியும் நம்ம. இப்போ நெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு இப்போ போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நல்லா செவக்க பொறிச்சு எடுத்துடணும். இப்போ பாருங்க வறுபட்டு எடுத்து, ஏன்னா நல்லா செவக்க செவக்க இருந்தால் தான் வாசனை, முந்திரி பருப்போட வாசனை நல்லா தெரியும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி திரும்ப திரும்ப போட்டு முட்டை பொறிச்சு எடுத்துக்கணும். அந்த முழுக்க இருக்கிற இதை பொருளாக இப்போ ஃபுல்லாக முந்திரி பருப்பும் வறுத்துட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையை நல்லா அலம்பி கொஞ்சம் தண்ணி போக காய அதை போட்டு பொறுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்க்கறது நல்லது சமையலில். இது உடம்புக்கும் நல்லது, வாசனைக்கு வாசனை கொடுக்கும். ஸோ நல்லா அதை பொறிச்சு எடுத்துக்கிட்டோன்னா அதையும் நொறுக்கி போட்டு உப்பும் மிளகு பொடியும் சேர்க்க வேண்டியதான். இப்போ பாருங்க உப்பு போடுறேன். மிளகு பொடி நான் வீட்டிலையே வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அந்த மிளகு பொடியை போடுறேன். இந்த கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு குலுக்க குலுக்கி எடுத்துட்டோம்னாலே ரெடி. இப்போ இது ரெடி ஆகிடுது. இது வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது நல்ல ஒரு இது. அதே மாதிரி மழை நாள்லலாம் இதை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மிளகு பொடியும் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துடுறதுனால டைஜஷனும் ஆகிடும். ஸோ அதனால் ஒன்றும் உடம்புக்கும் ஒன்றும் ஹார்ம்லெஸ். ஒரு ஸ்வீட் இருக்கிறச்சே ஒரு காரம் டக்குன்னு இமீடியட்டாக எதாவது பண்ணணும்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். யாராவது டக்குன்னு ஒரு கெஸ்ட் வந்தால் கூட இதை இமீடியட்டாக பண்ணி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. தேங்க்யூ.